Ya no hacen ya. Ya no hacen video de la. ¿Cuánto camino hay que? அரசியல் மாறுபாடுகள் இவைகளெல்லாம் தூக்கி வைத்து விட்டு பாலசாஹேப் அம்பேத்கர் என்ன சொன்னார் என்ற அந்த அடிப்படையில் அந்த ஒரு குடையின் கீழ் வர நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சிக்கான வேலைகளைத்தான் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் மிஷன், இந்த துடி அமைப்பு, அம்பேத்கர் டாட் இன் போன்ற அமைப்புகள் கலாச்சார மையத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிக முக்கியமானவராக கருதுகிறேன். ஏனென்றால் ஏன் இந்த பௌத்த இயக்கம் நேற்று இரவெல்லாம் எனக்கு உறக்கமில்லை. பல ஆய்வு மாணவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். நாம எல்லாருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ இல்ல தனியார்லயோ ஒர்க் பண்றோம். பார்ட் டைமா தான் புத்திசத்தை பார்த்து பேசிட்டு இருக்கோம். இந்த பார்ட் டைமா பண்றது பாராட்டுக்குரியது. நம்முடைய நேரத்தையும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய பணத்தையும் பௌத்த முறவளர்ச்சிக்காக செலவு செய்து இங்கே வந்து அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. ஆனால் அதே நேரத்தில் பௌத்த மறுமலர்ச்சியை அரசியல் இயக்கங்கள், சமூக சமுதாய இயக்கங்கள், நாட் ஒன்லி பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், சமுதாய இயக்கங்கள் சிறப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சமுதாய இயக்கங்கள் நம்மிடையே கட்டியமைக்கப்பட வேண்டும். மாவட்டம் தோறும், ஊர் தோறும், நம்ம விஜய் மிஸ்ராம் சொன்ன மாதிரி விகார்கள் கட்டப்படுவது புத்தரை வணங்குவதற்கு மட்டுமல்ல, அது அறிவை பரிமாறிக்கொள்ள நம் சமுதாயம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் அமர உட்கார பேச நமது குழந்தைகள் வந்து விளையாட நமது இளைஞர்கள் பெண்கள் அனைவரும் வந்து சந்திக்க ஒரு மையம் ஊருக்கு ஊர் தேவை, ஊருக்கு ஊர் விகாரங்கள் தேவை. ஆனால் அவைகள் உருவாக்கப்படாமல் நாம மகாராஷ்டிராவுக்கு போனவங்க இந்தியா முழுக்க நாம போய் பார்த்தவங்களும் தெரியும், பார்க்கும் இடமெல்லாம் விகாரங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது விகாரங்கள் என்ன, வெறும் புத்தரை மட்டும் வழிபடவா? பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்துக்களை மையப்படுத்தி சமுதாயத்தை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு கல்ச்சுரல் ஸ்பேஸ், சமுதாய தளம் தேவை. நம்மிடம் சமுதாய தளம் இல்லாமல் இருக்கிறது. அதனால்தான் அரசியல் மறுமலர்ச்சி எவ்வளவு பெரிய மறுமலர்ச்சி வந்தாலும் ஒரு கட்சியில 10 எம்எல்ஏ இருப்பார், 10 வருஷம் கட்சி அந்த கட்சி இருக்காது. ஒரு கட்சியில 10 எம்பி இருக்கலாம், இன்னும் 10 வருஷம் கட்சி அந்த கட்சி இல்லாம போகலாம். ஆனால் அரசியல் மறுமலர்ச்சி எப்படி இருந்தாலும், ஏற்றம் இருந்தாலும், இரக்கம் இருந்தாலும், சமுதாய தளம் என்பது சரியாக கட்டி அமைக்கப்பட வேண்டும். அது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமுதாய தளம் என்பது
பௌத்தம் என்பதை பண்டித அயோத்திதாசரும் சரி, பாபாசாஹேப் அம்பேத்கரும் சரி மிகச் சரியாக நிறுவி இருக்கிறார்கள். அது இன்னும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. இதுதான் முதல் பிரச்சனை. அரசியல் இயக்கங்கள் பௌத்தத்தை பரப்பவில்லை. பகுதி நேரமாக நாம் பௌத்தத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறோம். இது ஒன்று. இரண்டாவது, பௌத்த கருத்தியல், பாபாசாஹேப் அம்பேத்கருடைய கருத்தியல் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. நமது இயக்கங்கள் பாபாசாஹேப் அம்பேத்கருடைய சிலைகளை மட்டும் காட்டுகிறார்கள், படங்களை மட்டும் காட்டுகிறார்கள். நம்ம விஜய் மேஷ்ராம் பண்ணது மாதிரி புத்தாங்கி ஸ்தம்பாவை வீதிக்கு வீதியாக, வீட்டுக்கு வீடாக, கிறிஸ்தவர்கள் எப்படி புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் அழகழகா சின்ன சின்னதாலாம் போட்டு கொடுக்குறாங்க, அப்படி நாம கொடுத்தோமா? புத்தாங்கி ஸ்தம்பா வீடுக்கு வீடு போய் சேரணும், அவங்க எல்லாரும் படிக்கணும். படிச்சாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த வேலைகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். அதற்கான தொடக்க புள்ளிகளைத்தான், அதற்கான ஒரு சில புள்ளிகளைத்தான் இங்கே இந்த அமைப்புகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நாம் மிகச்சரியாக எடுத்து செல்ல வேண்டும். அடுத்ததாக, பௌத்தத்துக்கு போனால் இடஒதுக்கீடு பாதிக்குமா? இது ஒரு தவறான புரிதல். அதெல்லாம் எந்த ரிசர்வேஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நமக்கு எல்லா அரசு ஆணைகள்லாம் வந்திருக்கு. அந்த ஆணைகள் எல்லாம் நம்ம நிறைய பேர் வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் வாங்கி பாருங்க. அதனால வந்து எந்த இடஒதுக்கீடு எந்த பாதிப்பும் வராது. 2006 நான் பௌத்தம் மாறிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய குழந்தைகள் எல்லாமே இப்போ புத்திஸ்ட் தான் சான்றிதழ் வச்சிருக்கிறோம். ஆக நாம் ஒரு பௌத்த சமுதாயமாக, பாபாசாஹேப் அம்பேத்கர் பௌத்தம் மாறிய போது என்ன சொல்றார், இப்போது ஐ எம் ஏ லிபரேட்டட் ஹியூமன் பீயிங் என்று சொல்லுகிறார். நான் விடுதலை பெற்ற ஒரு மனிதன். இப்போ ஒரு இந்து என்னை பார்க்கும்போது என்ன நினைக்கிறான், இவன் ஜெயபாலன் வந்து எனக்கு மேல் ஜாதியா கீழ் ஜாதியா தான் நினைக்கிறான், வேற அதைத்தாண்டி ஏதாவது சிந்திக்க முடியுமா? ஆக இந்துத்துவம் அப்படி இருக்கு. பாபாசாஹேப் அம்பேத்கர் சொன்னதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதற்கு அதாவது நம்ம முன்னேறி செல்லும் போதெல்லாம் முட்டுக்கட்டை பலர் போடுறாங்க, அவங்க போடுறதை விட நாம பல தப்பான கண்ணோட்டத்தை நினைச்சுக்கிறோம், இடஒதுக்கீடு பாதிக்கும் அப்படி இப்படி. அதுக்கப்புறம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது.